ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தாரஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தோன்னே ஓரளவு கண்டுபிடிச்சிருப்போம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து தேங்காய், எல்லாருமே தேங்காய் தென்னை மரம் தெரியும். அந்த தென்னை மரத்தில் எவ்வளோ யூசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒன்று தான். இதில் பார்த்தோம்னா அதில் தேங்காயெலாம் இருக்குல்ல, அதில் வந்து மட்டைகள்லாம் வீணாகுது. ஸோ அந்த மட்டை வச்சு இந்த தேங்காயெலாம் தேங்காய் நாரை வச்சு அந்த கயிறுலாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த கயிறை தாண்டி அதை தாண்டி ஒரு கழிவு வருது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தொழில் என்ன, அது என்ன யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகேப்பா வாங்க, அந்த என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஐந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ மீ. ஷீட் அடிக்கிறதுக்கு தேவைப்படுதுங்க. ஷீட்டுனா ஷீட் எப்படி சொல்லிட்டோம், நம்ம ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஓட்டு வீட்டுக்கு அட்டை வீட்டுக்கெல்லாம் வந்து அட்டை ஷீட் அடிச்சுட்டு அடி அதுக்கு கீழே வந்து நம்ம இது வந்து இது பண்ணிடுவோம். இது ஒரு லேயராக போடுற லேயராக போடுறதுக்காக அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ ஈரமாக இருக்குது, இது ஈரமாக வந்து நம்ம இது பண்ண முடியாது, ப்ராசஸிங் நடக்காது. அதுக்காக காய வைக்கிறோம், நம்ம காய வச்சு கொடுக்கணும். அதுக்காக ஒரு இது தொழில். இப்போ அவங்க நீங்கள் இது மாதிரி தொழில் பண்ணுறது வந்து என்னாச்சும் முதலீடு போட்டு தான் பண்ணணுமா? ஆமாக்கா, முதலீடு போட்டு தான் பண்ணோம். முதலீடு வந்து நம்ம மட்டும் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அதிகமாகவும் இருக்க போட்டால் தான் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அந்த மாதிரி இல்லைங்க, 50,000 இருந்தால் போதுங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகிறதான். கொஞ்சம் எல்லா தொழிலுமே டெவலப் பண்ணுறது தானே. அவ்வளோதான், ஓகே. இப்போ அது வந்து அவங்க கொண்டு வந்து அவங்களே போட்டுருவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? ஆ, அவங்களே கொண்டு வந்து போட்டுருவாங்க. கொண்டு வந்து போட்டு நம்ம காய வைக்கணும். இது காய வச்சு கொடுத்தோம்னா எத்தனை நாளைக்கு காய வைப்பீங்க? வெயில் நல்லா அடித்தா 3 நாளுங்க. இல்லை கொஞ்சம் வெயில் மந்தமாக இருக்குது அப்படின்னா மோடங்கடை அடிச்சுட்டு இருக்கு, மந்தமாக இருக்குது, நாக மட்டமாக இருக்குது அப்படின்னா 4 நாள் பிடிக்கும். 4 நாள் ஒரு அதிகபட்சமாக ஒரே நாள் அதிகமாக ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரெண்ட் தான் வரும், ரொம்ப அதிகமாக வராது. ஒருவேளை காற்று ரொம்ப அடிக்குது இதெல்லாம் பறக்காதா? பறக்குங்க, காற்று அடிக்கும் போது ஓரளவு பறக்க தான் செய்யும். என்ன பண்ணலாம், டஸ்ட் கொஞ்சம் இது தான் இருக்கும், வீட்டுக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் பாதிப்பு நம்ம உடம்பு ஒன்றும் பெருசாக பாதிப்புலாம் இருக்காதுங்க. தென்னை மட்டை நம்ம தேங்காய் உரிக்கிறோம் இல்லைங்களா, அது தென்னை மட்டையிலேருந்து அடிச்சு வரதாங்க. நம்ம ஒருவேளை மழை வந்துருச்சு சடனாக, மழை வந்துச்சு சடனாக அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ காய வச்சுட்டு இருக்கோம் திடீர்னு மழை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி விட்டானா கட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே படுதா போட்டு அடுத்து படுதா போட்டு முடிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை வராது, அது ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் மழை பெஞ்சுன்னா அது கொஞ்சம் அந்த தொழில் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். என்ன இருந்தாலும் காய வச்சு கொடுக்க முடியாது. என்ன மேகம் மூட்டமாக இருந்தால் இன்றைக்கி பாருங்க வெயில் அடிக்கும், அதனால் நல்லா காய்ஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வெயில் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம காய வைக்கிறது கொஞ்சம் 2 நாள்ன்றது 3 நாள் ஆகும், 3 நாள்ன்றது 4 நாள் ஆகும், அந்த மாதிரி விட்டுட்டு போகுங்க. அவ்வளோதான் இல்லை. இந்த தொழிலில் வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி நீங்கள் லாபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய அண்ணாவை தாங்க நீங்கள் கேட்கணும். நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கும்போது தான் நான் வந்து வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் இதில் இறங்க மாட்டேன். அண்ணா நிறைய சைடு பிஸ்னஸ், நான் எனக்கு சைடு பிஸ்னஸ் கிடையாது, மெயின் பிஸ்னஸ் தான் வீட்டில். எனக்கு இது வந்து சைடு, நான் இவ்வளோ ஒர்க் பார்த்துட்டு நான் இருக்கேன். அண்ணா வந்து பக்கத்தில் அண்ணன் வந்து அதெல்லாம் மெயினாக அவ்வளோ மெயினாக பண்ணுறான். அண்ணன் அம்மா பாட்டி எல்லாம் பண்ணுறாங்க. அவரே என்னன்னு கேட்டலாம், எங்கே இருக்காரு? நான் இங்கே போகிற அளவுக்கு தான் இருக்காரு. சரி வாங்க, நம்ம டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டு பார்த்துருவோம். ஆ அண்ணா வணக்கம். நான் வணக்கம். நம்ம வந்து தாரை சகோஸ் சேனல் அப்படின்னு சேனல் ரன் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து அடிக்கடி நம்ம லோக்கல் ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமாம். அது வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி ஒரு விசிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சரி, உங்கள் பேருங்க? என் பேர் மூர்த்தி. ஆ, இதே ஒரு தான் லோக்கல். இதே ஒரு தான். சரிங்க, எவ்வளோ நாளாக அந்த தொழில் பண்ணுறீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக பண்ணிட்டுருக்கோம். 2 மாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இதில் லாபங்கிற மாதிரி நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? லாபம் அப்படின்ட்டா இது வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் உண்டு. சரி, ஆனால் எனக்குமே இன்னும் இது வந்து முழுசாக நான் இன்னும் வந்து இன்னும் முழுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. பண்ணுறதுனால இன்னும் ஒன்றும் தெரியல, அதனால் கொஞ்சம் போக வர நான் கண்டுபிடிச்சிக்கலான்ட்டுருக்கேன். இதில் லாபம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு டன் வருது. ஒரு டாரஸ் ஏற்றிட்டு வந்தோம், 2 டன் இல்லை 2.5 டன் காய வச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் ஒன்றா பக்கெட்டு கணக்கு தான் போடுவாங்க. சரிங்க,
அந்த டிராக்டர்ல அழுத்து போய் தள்ளி போடுறாங்க இல்லையா ஆ அந்த பக்கெட் அதுல வந்து அதான் பக்கெட் அது வந்து பக்கெட் வந்து இவ்ளோ அப்படிங்கற மாதிரி சொல்லி போடுவாங்க அது நமக்கு என்ன எக்ஸாக்ட்டா ரேட் என்னன்னு தெரியல ஆனா வந்து ஈச்சர்ல ஏத்திட்டு வருவாங்க அந்த ஈச்சர்ல ஏத்திட்டு போது 4 பக்கெட் 5 பக்கெட் இந்த மாதிரி போடுவாங்க அந்த 5 பக்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 18000 13000 இப்படி வரும் மட்டை அப்படின்னா கொஞ்சம் ஈர மட்டை சோறா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ரேட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி கொஞ்சம் வர வர ஈரமா இருந்தா விலை கம்மியா வருங்களா அதிகமா ஈரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா வரும் ஏன்னா அது வந்து வெயிட் அதிகமா வரும்னு வச்சுக்கோங்க ஓ ஆ சரி சரி அந்த மாதிரி அதுமாரி இந்த இதுமாரி பச பசனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் என்ன பண்ண எடுப்பாங்க அப்படிங்களா அதனால இப்போ அந்த 18000 அப்படிங்கும்போது அந்த 18000 நம்ம காய வச்சோம்னா 2 டன் 2.5 டன் வந்துரும் 2.5 டன் வந்துங்களா இப்போ நம்ம கொண்டு போய் குடோனுக்கு போடக்குள்ள ஒரு கிலோ வந்து 12 ரூபா 13 ரூபா இந்த சென்டிங் எடுப்பாங்க கிலோ 12 ரூபா ஆமாம் ஒரு கிலோ கா ஒரு கிலோ காய வைக்கிறோம் அப்படின்னா அது 12 ரூபா அன்றைய சுச்சுவேஷனுக்கு 1 ரூபா 2 ரூபா முன்ன பண்ண போ ரொம்ப நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா 13 ரூபா இல்லை லைட்டாக ஈரம் இருக்குது அவங்க வந்து மிஷின் வச்சுருக்காங்க அந்த டிகிரி வச்சு பார்க்குற மிஷினில் வச்சாங்களா காட்டிடுது அதில் கேட்டால் என்ன 13 டிகிரி 14 டிகிரி காட்டணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிருந்து வச்சுக்காங்களா ஓ அது வந்து ஒன்னா இப்போ ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் தான் நம்ம போடணும் நீங்கள் தான் அதை வந்து எடுத்துகிட்டு போய் போடணுங்களா ஆ நாம சொந்தத்துக்கு நாம தான் பண்றோம் அப்படின்னா நாம தான் கொண்டு போய் கொடுக்கணும் பண்ணுங்க இப்போ நீங்க பண்றது இது தனியா சொந்தமா எடுத்து பண்றீங்களா இல்ல இப்போ வந்து நான் வந்து சித்தப்பா கிட்ட இருந்து வாங்கி நான் காய வச்சிட்டு இருக்கேன் நான் வந்து எங்க சித்தப்பா கிட்ட குடுறேன் சித்தப்பா கொண்டு போய் அங்க போட்டு அவர் வந்து சொந்தமா பண்றாரு ஆ அவர் வந்து சொந்தமா பண்ணிட்டு இருக்கார் சரி சரிங்க ஓகே அந்த அளவுக்கு லாபம் வந்து ஓரளவுக்கு கிடைக்குது உங்களுக்கு ஆ நிற்கும் கண்டிப்பாக நிற்கும் இப்போ தான் 18000 வருதுங்களா ஒரு லோடு அதை வந்து நம்ம காய வச்சு இப்போ 2.5 டன் வருதுங்கன்னா அந்த 2.5 டன்னுக்கும் கிலோக்கு 13 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2026000 வரும் 26000 லாபமே நம்மளுக்கு கிடைக்கும் 26000 மொத்தம் அதில் வந்து நம்ம ஆள் கூலி மட்டது இந்த மரத்தூர் வாங்குறோம் அந்த வாடகை இதெல்லாம் போக குறைஞ்சபட்சம் ஒரு 10 ரூபானாலும் வாரத்தில் 2.5 டன்னுக்கு 10 ரூபா கிடைக்கலாம் 10000 கிடைக்கும் இது வந்து வாரத்துக்கு வாரத்துக்கு 2.5 டன் காய வச்சிருவீங்க வாரத்துக்கு 10000 நம்ம எடுத்துடலாம் எல்லா ஆள் கூலி இதெல்லாமே போக ஓகேங்க அருமையான ஒரு தொழில் போல தெரியுது சரி இதுல வந்து டைரக்டா நிலத்திலே இதை வந்து பரப்பிட்டுலாமா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம களத்தை வந்து செட் பண்ணணும் களம் நிலம் வேணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டத்துக்கு நிரவிட்டு அதை என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கீழே கொட்ட முடியாது ஏன்னா அதுல வந்து மண்ணு போயிடுச்சு அப்படின்னு மண்ணு கலக்க கூடாதுங்களா அதுல ஆமா மண்ணு கலக்கூடாது மண்ணு கலந்துருச்சு அப்படின்னா ரேட் ரொம்ப குறைஞ்சு போடுவாங்க ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்க மாட்டாங்க எடுக்கவே மாட்டாங்களா வேஸ்ட் தான் அதனால மண்ணு கலக்கூடாது அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே களத்தை மண்ணை ஃபுல்லா செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த படுதா போட்டு தான் படுதால தான் காய வைக்கணும் படுதா இதுக்கு கீழே படுதா இருக்கு ஆமா அங்க இருக்கும் பாருங்க ஆமா படுதா போட்டிருக்கீங்க படுதால தான் காய வைக்கணும் படுதா போட்டு அதுக்கு மேலே அதை போட்டு கிளறதெல்லாம் வந்து எதில் கிளற போகுது கிளறதெல்லாம் வந்து காலில் தான் காலையே கிளறிட்டு காலில் தான் கிளறணும் பண்ணணும் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் அதை கிளறி காய வைப்பீங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் காயறதை பொறுத்து நினைச்சு வெயில் அடிக்கிறேன் மொத்தத்தில் வித்தியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் கொஞ்சம் கலைய விட்டா உக்காந்தே அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மடி வேணும் அந்த கிண்டிக்கலாம் முடிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி 2-3 பேர் செய்வீங்களா நம்ம களம் நாம எவ்வளோ போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இதில் இருக்காங்கன்னா 4 பேர் செய்கிறோம் 4 பேர் அப்படின்னா ஃபேமிலி இது வந்து பார்த்தீங்கன்னா 19 சென்ட் எதுவும் 19 சென்ட் ஆவரேஜாக அதில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் செலவுக்குள்ளே கிடைக்குமோ இந்த தொழில் பண்ணுறது இப்போ பட்டு போச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா கீழே அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வந்து தனியாக இருக்கும் தனியாக தான் நம்ம தான் பண்ணுறோம் இது என்ன யூசேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன தெரியுங்களா இது என்னத்துக்காகுதுன்னா வெளியே வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகுது வெளிநாட்டுகளுக்கு இப்ப நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு இப்போ நம்ம நர்சரி இருக்குல்ல அதில் செடி வச்சு வளர்த்துறதுக்கு இப்போ இதில் செடி வளர்த்தலாம் செடி வளர்த்தலாம் இப்போ ஒரு பூச்செடியை கூட வச்சுக்கலாம் நம்ம சாதாரண மண்ணில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மட்டைச்சோறு வாங்கி இதில் லைட்டாக மண்ணை போட்டு கலந்து தேவையானதை போட்டு காய பண்ணி வைக்கிறதுக்கும் பூ அதில் அதிகமாக பூக்கும் இதில் நல்லா அதோட அவுட் புட்டு நல்லபடியாக நல்லபடியாக வரும் அதே நம்ம மண்ணில் பண்ணுறத விட இதில் அதிகமாக இருக்கும் அதில் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அதாவது இது வந்து சொல்லப்போனால் இயற்கை உரம் இயற்கை அந்த மாதிரி சொல்லலாம் பரவாயில்ல அப்போ இது நம்மளுக்கு தேவையான ஒன்று தான் ஆமாம் கண்டிப்பாக இதனால் நட்டம்லாம் எதுவும் கிடையாது லாஸு அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த அந்த பிரச்சனை இருக்குல்ல ஆஸ்துமா இருக்குது அந்த அலர்ஜி அலர்ஜி இருக்கவங்களுக்கு செட் ஆகாது மற்றபடிக்கு நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற தொழில் மாதிரி தான் மற்றபடி இதனால் பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது அவரேஜே அப்பயும் போல் தொழில் இறங்கியதாக இருக்கும் ஓகே 50000 இருந்தால் அதை செய்யலாம் ஒரு 50000 இருக்கணும் நிலம் இல்லாமல் அவர் 50000 இருக்கணும் நிலம் இல்லாமல் ஆமாம் நிலம் இருந்தால் நிலம் இருந்தால் 50000 நிலம் இல்லைன்னா அதிகமாக தேவை நிலம் இருந்தால் 50000 இருந்தால் தொழில் பண்ணிடலாம்
டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. சரி, ஓகேங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அருமையான பதில்கள் நீங்களும் கொடுத்தீங்க, எங்கள் சகோதரர் அவரும் கொடுத்தாரு. நம்ம சேனல் வந்து தாரை சகோஸ் சேனல். ஸோ இந்த சேனலில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ அப்லோட் ஆகும், நீங்கள் பாருங்கள், அந்த நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பதில்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே கேஸ், இந்த கோகப்பிட் அதாவது தேங்காய் மட்டை சோறு இது வந்து இருக்குது, நான் சும்மா ஒரு கிளறி பார்க்கலான்னு ஒரு ஆசையாகுது, கண்டிப்பாக வந்துடுறேன். ரொம்ப கூலிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து கிளறதுக்கு. சரி, நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நானும் கொஞ்சம் ஒரு 5% கிளறி கொடுத்துட்டேன், என்னால் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. இருந்து போதே இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னா தாரை சகோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இது வந்து பசுமை விவசாயம் அப்படின்ட்டு நம்மளோட தோழர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட விசிட்டிங் தான் இது ஆக்சுவலாக, அவருக்காக வேண்டி தான் அங்கே வந்ததே. இதில் இது வந்து அவருக்கு வேணும், இது வந்து நிறையா யூஸ் இருக்குது, அதாவது கார்டன் சம்மந்தமாக விவசாயம் சம்மந்தமாக அதில் வந்து நிறையா யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அவரோட சொல்லி நானும் வந்தேன். அவ்வளோதான், அவரோட சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள், நம்மளோட சேனல்லையும் பாருங்கள். அவரோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். விவசாயம் சம்மந்தமாக கார்டன் இந்த செடி கொடி மரம் அந்த சூப்பரான வீடியோஸ் எல்லாமே அதில் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தான். நீங்கள் என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் எல்லாமே பார்க்குறோம், சடனாக பார்ப்போம், சிரிப்போம், வந்துடுவோம், அவ்வளோதான். பட் அதனால் யூசேஜுங்கிறது கம்மி தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான யூசேஜான வீடியோஸ் எல்லாமே வரும், நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு பாருங்கள், ஒரு சப்போர்ட் கொடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு வேறு எதனா விஷயம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், நான் அதுக்கான பதில்களை உங்களுக்கு தரேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்துச்சுன்னா இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்கள் கிட்ட 50,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ.